தமிழ்நாடு அரசினுடைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பாசமிகு கடம்பு ராஜு அவர்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய இல்ல திருமண விழா இன்று கோவில்பட்டியில சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்தேன். இன்று மணமக்களை சந்தித்து அவர்களுக்கு புதிய தமிழகம் பற்றி என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். சார், தமிழகத்தில் வந்து இந்த தடுப்பணைகள் வந்து உடையிறது கொள்ளிடம் அது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 1000 கோடியில் வந்து தமிழக முதல்வர் வந்து 3 ஆண்டுகளில் நிறைய தடுப்பணைகள் கட்டப்படும்னு சொல்கிறாங்க. இந்த தடுப்பணை கட்டுறதை விட இப்போ இப்போ இடிஞ்சிட்டு இருக்கிறத அந்த தூத்துக்குடியில் கூட நூறாண்டு கால தடுப்பணைகள் பழைய தடுப்பணைகள் உடைகின்ற பொழுது புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறார். அதை வந்து நாம் வரவேற்க வேண்டும். அதாவது பல நேரங்களில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1978 குடகனார் அணை கூட பெரிய அளவுக்கு உடைந்தது. இது போல பல நேரங்களில் வந்து இந்த அணைகள் உடைப்பு சரியாகப்பட்டதுனால நடைபெறுகிறது. இதனால வந்து கட்டுகின்ற பொழுது அது அணையானாலும் சரி, பாலமானாலும் சரி, அல்லது வந்து சாலைகளானாலும் சரி, அதை வந்து தரத்தோடு கட்ட வேண்டும் என்பது தொடர்ந்து வந்து நாம் எல்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை. இந்த கொள்ளிட அணை வந்து அப்போ அந்த தடுப்பணை வந்து உடஞ்சு முக்கொம்பு அணை வந்து உடைந்ததுக்கு காரணம் வந்து வளசாயிட்டு உடஞ்சு அப்படின்னு சொல்றீங்க. பொதுமணி பராமரிப்பு பணி இல்லாததுனால உடஞ்சு எடுத்துக்கலாம். வந்து அணை உடைந்து போய்விட்டது. அது அணை உடைந்ததுக்குள்ளான காரணத்தை வந்து பொதுப்பணித்துறை ஆய்வு செய்யும். எப்பொழுது தேவையானது நம்மளுக்கு வந்து காவிரி ஆற்றினுடைய நீர் வீணாக கடலிலே கலக்கக்கூடாது. அந்த நல்ல நோக்கத்தோடு 1000 கோடி ரூபாயில் வந்து மீண்டும் புதிய தடுப்பணைகள் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தடுப்பணை எப்படி உடைந்தது, எதற்காக உடைந்தது என்பது ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எந்த காரணத்தை கொண்டும் உடையாத அளவிற்கு பலமாக 100 வருடங்களோ 200 வருடங்களோ 300 வருடங்களோ வலுவாக இருக்கக்கூடிய அளவிற்கு வந்து வரக்கூடிய காலத்திலே தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் காவிரியா இருக்கட்டும் தாமிரபரணி நடக்கின்றது. பெரிய அளவில் தண்ணி வந்து கடலோடு கலந்து. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் 2800 குளங்களில் 1700 குளங்கள் எட்டி பாண்டாவே இருக்குது. அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருந்தா சரியா இருக்கும், என்ன நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது
ஒரே சீரா மழை பெய்யல, அதிகமாக மழை பெய்த இடங்களில் அதிகமான வெள்ளம் வந்திருக்குது. இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து அந்த அளவுக்கு போதிய மழை இல்லை. இருந்தாலும் கூட காவு அந்த தாமிரபரணி சாமியுடைய போய் வெள்ளத்தை வெள்ளமா ஏற்பட்டு அது வந்து வீணாக வந்த கடற்கரை வந்து பல தடுப்பணைகள் கட்டணும். ஆனா அது என்ன அப்படின்னா, இந்த தடுப்பணைகள் கட்டுகின்ற பொழுது தேவையில்லாத எதிர்ப்பு கூட வந்து குறிப்பா வந்து நம்ம 2014 சட்டமன்ற நேரத்துல மலைநாடு பக்கத்துல வந்து ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு வந்து 4 கோடி ரூபாயில ஏற்பாடு பண்ணும். ஆனா உடனடியா வந்து வேணும்னே ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க. தடுப்பணை கட்டுறதுனால தாமிரபரணி தடுக்க முடியாது, அது அதை தாண்டி தான் போகுமா தவிர அதுலயே தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் இது போன்ற நிலைகளை எல்லாம் பொதுமக்களும் வந்து விவசாயிகள் என்ற பெயர்ல, விவசாய சங்கங்கள் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய சில சுயநல அமைப்புகள் வந்து ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கு குந்தகம் விளையக்கூடிய வகையில செயல்படுறாங்க. அது இல்லாம தடுப்பணைகள் போதிய அளவுக்கு இருந்தால்தான் நிலத்தடி நீரை வந்து நம்ம உயர்த்த முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வற்றாத ஜீவ நதிகள் எதுவும் இல்லை. எனவே கிடைக்கக்கூடிய நீரை சேமிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓடைகள் குறுக்கே, ஆறுகள் குறுக்கே எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த இடத்துலலாம் வந்து நல்ல வலுவான எந்த விதமான உடைசலமும் ஏற்படாத அளவுக்கு வந்து கட்டுமான படிகள் இருக்க வேண்டும். நீங்கள் காவிரி கடைமடைக்கு தண்ணி போகலை, வெள்ளம் போகும் தாமிரபரணி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமூர் வெள்ளம் போய் கங்கை உண்டான் வழியா தூத்துக்குடி மாவட்டத்திலேயே கடல்ல ஆற்றுல கலக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த தாமிரபரணி ஆற்றுல இருந்து தண்ணி வீணா போயிட்டு இருக்குங்கிறது ஒரு குறை இருக்கு. அதே சமயத்துல மானூர்ல ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வந்து குடிக்க தண்ணீர் கூட இல்லை. அந்த பள்ளமடை குளம் மானூர் குளம் எல்லாம் நிரம்பாத அளவுக்கு. எனவே அந்த இதையெல்லாம் கணக்கிலே கொண்டு ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு வந்து இந்த நீர்நிலை மேலாண்மையை பற்றி வந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இணைந்து வந்து திட்டங்களை வகுக்கும். நாங்கள் வந்து நாங்கள் கூட வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு கருத்தரமும் நடத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால முதல்ல வந்து இப்ப இது ஆய்வுப்படுச்சு, கடந்த 2018 எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மழை படுகிறது, எவ்வளவு தூரம் காவிரி இருந்து வீணா போச்சு, வைகையில இருந்து எவ்வளவு வீணா போச்சு, தாமிரபரணி எவ்வளவு போச்சு, என்ன செய்திருந்தால் இந்த நிலத்தடி நீர் நீரை எல்லாம் வந்து சேமிச்சு வந்து வரக்கூடிய 2-3 வருடங்களுக்கு குடிக்க தண்ணி விவசாயத்தை பயன்படுத்தி இருக்க முடியும் என்று வந்து ஒரு பல ஆய்வு செஞ்சு தமிழ்நாடு அரசு வந்து வெளியிடணும். அதே போல மத்திய அரசு வந்து கிரவுண்ட் வாட்டர் டிவிஷன் மூலமாக இந்த ஆய்வு செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சேரோளார் அணையில மின் உற்பத்தி அப்படிங்கிற பேர்ல கடந்த 4-5 தினங்கள்ல ஏறத்தாழ 25 அடிக்கு தண்ணி வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. சரி, அதை பத்தி தமக்கு தவறு இல்லைங்க, அது என்ன அப்படின்னு தெரியல. பட் ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து, அதாவது மழை பெய்யக்கூடிய காலகட்டங்களில் தண்ணீரை சேமிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கட்டுமானங்கள் இல்லை. இந்த குறைபாடுகளை வந்து நாம் நிச்சயமாக போக்கணும். அந்த கட்டுமானங்கள் நீங்க சொல்ற மாதிரி வந்து முக்கும்பதுல உடைஞ்ச மாதிரி எந்த காரணத்தை கொண்டு உடையாத அளவுக்கு நவீன யுக்திகளை கையாண்டு, நவீன தொழில்நுட்பத்தை கையாண்டு வலுவாக்கணும். இல்ல, வரிசையாக நடிகர்கள் கட்சி தொடங்கிருக்காங்க, அப்படி அசாத்துல மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய நீர் வளத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கருத்துக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசும் விழிப்போடு இருக்கணும், மத்திய அரசும் வெளிப்படணும். நான் மத்திய அரசும் இது தமிழ்நாடு அரசு ஐட்டணும், தமிழ்நாடு அரசும் இது மத்திய அரசு என்று விட்டுவிடாம இரண்டு அரசுகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய நீர் வளத்தை, அதாவது குறிப்பாக நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தீட்டுவதற்கு போதிய நிதியும் ஒதுக்கணும், அந்த நிதியும் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும்.